தமிழ் சினிமாவில் பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு படத்திற்கு ஒவ்வொரு ஹீரோயினுடைய வரவுகள் புதிதாக இருக்கும். இப்போ அப்படிதான் வந்து படத்தினுடைய சூழ்நிலைகள், திரைப்படம் வந்து அப்படிதான் வெளியாகுதுன்னே சொல்லியாகலாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையில் நடிகை ஸ்ரீதிவ்யா அவர்கள் இப்போ ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறாங்களா, அது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே அறிமுகமானவங்க தான் ஸ்ரீதிவ்யா. அதற்கப்புறமாக காக்கி சட்டை, அப்புறம் வந்து ஜீவா, காஷ்மோரா, அதற்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா சங்கிலி புங்கிலி கதவத்தர அப்படின்ற மாதிரியான படங்கள் நடிச்சிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கான். இவங்க 3 வயதிலேயே சினிமா உலகுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் தமிழில் வரதுக்கு முன்னாடி தெலுங்கில் முன்னணி நடிகாக கொடி கட்டி பறந்துருக்கிறாங்க. தமிழில் வந்ததுக்கு அப்புறமாக இவங்களுக்கு குறிப்பிட்ட படங்களுக்கு மேலே பட வாய்ப்புகள் இல்லாததுனால இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்திருக்கான். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து யோசித்து பார்த்தா அவங்க வந்து கவர்ச்சியாக நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். அதன் மூலமாக தான் அவங்க அதற்கு அக்செப்ட் பண்ணதன் மூலமாக தான் இப்போ வந்து இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னதான் திறமைகள் இருந்தாலும் கூட அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கிட்டேருந்து நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேறு விதமாக எதிர்பார்க்கப்படும் போது அதற்கு வந்து இவங்க சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட வாய்ப்புகள் குறைந்ததன் காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்களா என்னன்றது தெரியல. ஆனால் குடும்ப பாங்காகவே நடிச்சிட்ருந்த இவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி கவர்ச்சி நடிகையாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு திரைத்துறை வட்டாரங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, இவங்க அடுத்து எப்படி நடிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இயக்கையில் இருக்கக்கூடிய பெல்லை கான்செப்டில் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.